மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நாள்னு பாத்தீங்கன்னா நம்ம தொலைக்காட்சியோட 16 ஆம் ஆண்டு தொடக்க விழா. இந்த விழாவை கொண்டாடும் வகையில் நம்ம தொலைக்காட்சியில உள்ள அனைத்து தொகுப்பாளினிகளும் பள்ளிக்கரணில் அமைந்துள்ள ஃபிட் ஹராக் ஹரினா அப்படிங்கிற ஒரு உடற்பயிற்சி மையத்துக்கு நம்ம கொண்டாட வந்திருக்கோம். இதுல நம்ம மொத்தம் 6 தொகுப்பாளினிகள் இருக்கிறோம். இந்த 6 தொகுப்பாளினிகளும் 2 அணிகளாக பிரிய போறாங்க. ஒரு அணியில் 3 தொகுப்பாளினிகளும் இன்னொரு அணியில் 3 தொகுப்பாளினிகளும் பிரிய போறாங்க. 2 அணிக்கும் நம்ம பேர் வச்சிருக்கோம். ஒரு அணியோட பேர் குறிஞ்சி, இன்னொரு அணியோட பேர் முல்லை. இந்த குறிஞ்சி அணியோட தொகுப்பாளினி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யுவராணி. அண்ட் முல்லை அணியோட தொகுத்து வழங்க போற தொகுப்பாளினி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓவியா. இந்த 2 அணிகளும் எப்படி தொகுத்து வழங்குறாங்க, அவங்களோட அணிகளுக்கு எப்படி நபரை வந்து தேர்வு செய்யறாங்கிறத நம்ம இனிமே பார்க்க போறோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட பேர். இந்த நிகழ்ச்சியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிரித்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியோட பேரு கேத்தாப்லயே உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குறிஞ்சி அணிக்கு யுவராணி அவர்கள் அவங்களோட குழு நபர்களை தேர்வு செய்ய போறாங்க. அதே போல முல்லை அணிக்கு ஓவியா அவர்கள் அவங்களோட குழு நபர்களை தேர்வு செய்ய போறாங்க. வாங்க பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. யுவராணி நீங்க சொல்லுங்க, உங்க அணிக்கு யாரை தேர்வு செய்ய போறீங்க? என்னோட அணின்னு பார்த்தா ரக்ஷயா மற்றும் ரம்யா. ரொம்ப சிறப்பு. ஓவியா நீங்க சொல்லுங்க, உங்க அணிக்கு யாரை செலக்ட் பண்ண போறீங்க? என்னோட அணியில அர்ச்சனா அவர்களும் அபிநயா அவர்களும் இருக்க போறாங்க. ரொம்ப சிறப்பு. 2 அணியா பிரிஞ்சாச்சு. வாங்க எவ்வளவு உற்சாகமா இந்த விளையாட்டு இருக்க போதுன்னு பார்க்கலாம். சரி ஓவியா, 2 அணியா வந்து பிரிச்சிருக்காங்க. என் அணி வந்து குறிஞ்சி, உன் அணி வந்து முல்லை. இதுல மொத்தம் வந்து 4 சுற்றுகள் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லிருக்காங்க. சரி, அதுல வந்து முதல் சுற்று என்ன நீ சொல்லிடு. முதல் சுற்று பாத்தீங்கன்னா தராரா. தராரானா இப்போ வந்து ஒரு பாடல், என்ன உங்களுடைய பாடல் வந்து என்னுடைய கைபேசியிலேருந்து நான் வந்து சொல்லுவேன், போடுவேன். அதை வந்து நீங்கள் அந்த பாடலோட வரிகளை அந்த இசை இல்லாமல் தொடக்க இசையை மட்டும் நீங்கள் பாடணும். அதாவது நீங்க போடுற அந்த பாடலை வந்து வரிகள் இல்லாம இசையா மட்டும் பாடணும். ஆமா, அவ்வளவுதான். சரி, 2 அணியா பிரிச்சிருக்கோம். இனிமே நம்மளுக்குள்ள நட்பு இருக்கும்ன்றியா? கண்டிப்பா இருக்கும், ஆனா போட்டின்னு வரப்ப இருக்காதுல்ல. ஓ, அப்போ உங்க அணி எங்க அணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய திமிரு வந்துருச்சு. கண்டிப்பா பாத்துடலாம். இப்போ ஓவியா வந்து தீவிரமா இருக்காங்க, என்னோட அணியை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆர்வமா தான் இருக்கேன். என்னோட அணிக்கு ஓவியாவும் ஓவியாவோட அணிக்கு நானும் சில பாடல்களை நாங்க தேர்வு செஞ்சு வச்சிருக்கோம். அந்த பாடல்களை நாங்க சரியா பாடுறோமா இல்லையா அப்படிங்கிறது தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஓவியா நீ வந்து ஆரம்பிச்சிரு, பாத்துடலாம். சரி, முதல்ல பாடல உனக்கான பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். போடட்டுமா? தாராளமா. நீங்க யார தேர்வு செஞ்சிருக்கீங்க? உங்களதான். என்னையே வா, நீங்க தான் முதல். கேட்டீங்களா யுவராணி பாடல? கேட்டேன். அது பாடி காமிங்க. சூப்பர் சூப்பர், நன்றி. இப்போ அடுத்து உன்னுடைய அணியில வந்து நான் தேர்வு செஞ்சிருக்க பாடல். அந்த கிளி சத்தம் எல்லாம் வேணாம், கிளி சத்தத்துக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் முடிச்சா போதும். அர்ச்சனா. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த பாடல் ரம்யா அவர்களுக்காக வச்சிருக்கேன். கேட்டிங்களா? பாடுங்க. வென்றுவா மகளே, வென்றுவா. பாடல் கேக்குறப்ப ரொம்ப உற்சாகமா இருந்தீங்க, ரொம்ப பிடிச்ச பாடல் நினைக்கிறேன். பாடுங்க. அடுத்து அபிநயா, நல்லா கேட்டுக்கோங்க. அபிநயா
அருமையான பாட்டு. இது வரைக்கும் ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு ஹம்மிங் வந்தது. எனக்கு மட்டும் இப்படி எட்டு எட்டு சுரத்துலலாம் பாடல் கொடுத்து வச்சுருக்கீங்களே. சரி பாடுறேன். நல்ல நல்லதாக பாடியிருக்காங்க. இரண்டு அணியும் வந்து நல்லதான் பாடியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்த சுற்று போகும்போது தான் நீங்களா இல்லை நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாடல் இன்னொருத்தவங்க மிச்சம் இருக்காங்கல்ல. ஓ நான் மறந்துட்டேனா. இவங்க எல்லாம் பாடல் கேட்ட உடனே மறந்துட்டீங்களோ. நான் என்னோட அணியை வந்து மறந்துட்டு இருக்கேன் பாருங்க. சரி நெக்ஸ்ட் வந்து இவங்களை தேர்ந்தெடுக்கிறேன். இவங்களுக்கான பாடல் நம்ம முல்லை அணி தொகுப்பாளினிக்கே கொடுக்க போகிறோம். சிறப்பான ஒரு இருவை நான் தேர்வு செஞ்சு வச்சுருக்கேன், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாய்க்கு வார்ம் அப் அப்படிங்கிற ஒரு வாய்க்கான பயிற்சி கொடுத்து ரொம்ப புத்துணர்ச்சியோட எல்லாரையும் தூண்டி விடுற மாதிரி பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப அருமையாவே அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்மளோட இரண்டாவது சுற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயில வட சொல்றது. பொதுவாக வாயில வட சொல்றது அப்படின்னா என்ன, இல்லாத ஒரு விஷயத்த பெருசா உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ப வைக்கிறது தான். வாயில் வடை சொல்கிறது அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு விஷயத்த சொல்வேன், ஆனால் அங்கே வந்து அதுக்கான பொருட்களோ இல்லை எதுவுமே இருக்காது, ஆனால் நீங்கள் அதை செஞ்சு காமிக்கிறோம் புரியலையா? இருக்காது. ஆமாம் செஞ்சு காட்டணும். எப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு பிரியாணி செய்ய சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அதுக்கான பொருட்கள் எதுவுமே அதுக்கு அங்கே இருக்காது, ஆனால் நீங்கள் அதை செய்கிற மாதிரியே செஞ்சு காமிக்கணும். புரியுதா? நல்லதாக இருக்கும். செஞ்சு போகலாம். பண்றது என்னென்ன பொருள்லாம் எடுக்கிறது? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. முதல்ல அடுப்பு பத்த வைங்க. யார் அடுப்பு பத்த? நான் பத்த வைக்கிறேன். கடாயத்துக்கு வச்சாச்சு. சிலிண்டர் சிலிண்டர் கடாய் இல்ல, கடாய் இல்ல, பெரிய குண்டான்ல தான். கடாயில எப்படிங்க பிரியாணி செய்ய முடியும் பாருங்க. கிச்சன் பக்கமே போகாத ஒரு குழந்தை நான். என்ன வந்து நீங்க கொடுமைப்படுத்துறீங்க? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து வெச்சாச்சு, பாத்திரத்தை வெச்சாச்சு. பாத்திரத்தை வெச்ச உடனே எண்ணெய் ஊத்தியாச்சு. இந்த வண்டிக்கு எண்ணெயே ஊத்தாம எப்படி ஓட்டிட்டு வர்ற? இவ்வளவு நேரம் ஆகும் ரக்ஷியா? 10-15 நிமிஷம். 15 நிமிஷத்துல பிரியாணி ரெடி ஆயிடுமா? கண்டிப்பா. தம் பண்ணா 10-15 நிமிஷம் போதும். நல்லா இருக்குமா சுவை? அவங்க முன்னாடி பேசாத நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் போட்டுங்க. அப்பதான் வந்து பிரியாணி கொஞ்சம் காரமா நல்லா எப்படி சொல்றது ஆந்திரா ஸ்டைல்ல வரும் நமக்கு. அந்த ஸ்பைசி அப்படிங்கற ஒரு சுவை. ஆந்திரால இல்லங்க, தமிழ்நாடு தான். சரிங்க, இப்போ வெந்திருச்சா வேகலை? இப்போ யார் பாப்பா, நீ கை விட்டு பாரு. கை விட்டுலாம் பார்க்க வேண்டாம். அது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த தம்மை எடுத்துடலாம். எடுத்துட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமா நெய், ஃபர்ஸ்ட் நெய் போட்டோம்ல, அப்புறம் கொஞ்சமா நெய், அதுக்கப்புறம் கொஞ்சமா லெமன் புளிஞ்சு விட்டா, அதுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்ல வச்சிடணும். 10 நிமிஷம் வந்து ஃபாஸ்டா வச்சிடணும், 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டா நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடும். சரி சரி, நம்ம சாப்பிடலாம் சாப்பிடலாம். பிரியாணி எடுத்து பந்தி விரிங்க சாப்பிடலாம். செய்வாங்க இல்லையா? போடுங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டுடலாமா? நான் கண்டிப்பாக இதை பகிர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள்.
இலையெல்லாம் போட மாட்டீங்களா? அதுலயும் இலை இருக்குங்க. இலைங்க என்னங்க நீங்க மரியாதை கொடுக்குறீங்க? ஏங்க உங்களுக்கு ஆப்போசிட் அணி ஒரு இலை போட்டு தண்ணி தெளிச்சு பரிமாறணும், அப்பதான் நாங்க சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இந்த சாப்பிடு அப்படின்னா கீழே இப்ப உட்காருங்க, இலைய போடுறோம். நாங்க மூணு பேரும் இலையை சரி பாதியா பிரிச்சுக்கோ. நிஜமா அங்க இருக்க வாழை இலையை பறிச்சுட்டு வரணும். முதல் முறையா அதாவது சமைக்க கத்துக்குவாங்க இல்லையா, அதனால அந்த மாதிரி இருக்கு பிரியாணி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த முயற்சிக்கு நம்ம பாராட்டணும் இல்லையா, அதனால கை தட்டி இல்லாமா சுமாரா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி. எங்களுக்கு என்ன சமையல் கொடுக்க போறீங்க அடுத்து? அதுக்கு தான் இப்போ வரலான்னு இருக்கேன். எங்களை பிரியாணி செய்ய வச்சு ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க. இப்போ அடுத்து வந்து நாங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா மீன் குழம்பு. அந்த மீன் குழம்பு வந்து கைப்பக்குவமாக செய்யறது எப்படி அப்படிங்கிறது தான். அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம். பாருங்க, குறிஞ்சி இலையை வந்து ரொம்ப சுவையாக எங்களுக்காக பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க, நாங்களும் திருப்தியாக சாப்பிட்டோம். ஆனால் நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சமைக்க போகிறோம். மீன் குழம்பு அப்படின்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவு, விரும்பி சாப்பிட்ற ஒரு குழம்பு அப்படின்னே சொல்லலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், போயிடலாமா? வணக்கம். பாத்திரத்தை வச்சுட்டேன். அது முதல்ல வந்து நம்ம நல்லெண்ணெய போடணும். சரி சரி, சாப்பிட்டு பாருங்க. அடிச்சுக்க வேண்டாம், கொடுங்க. குழம்பு ஊத்துங்க. அணியோட தலைவர் நீங்க சாப்பிடுங்க. பாருங்க, எங்க குழந்தைக்கு காரம் தாங்கல. குழந்தையா இருக்கு ஏதாவது காரம் தாங்கல. பெரியவங்களா இருந்தா காரம் தாங்கி இருக்கும் இல்லையா? வெற்றிகரமா முடிச்சாச்சு இல்லையா? இப்ப அடுத்த சுற்று பேரு செய்வினை. செய்வினை அப்படின்னு இருக்கும் போது அதுல கொஞ்சம் அறிவுக்கும் வேலை இருக்கு. வேலை இருக்காமா அதை சார்ந்து ஒரு செய்வினையா இருக்க போகுது இந்த சுற்று. கண்டிப்பா இருக்க போகுது. வந்து நீங்க அந்த செய்வினை அப்படிங்கறது வந்து எப்படி விளையாடணும் அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். கண்டிப்பா சொல்லலாமே, இதுல ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து ஒரு ரம்யா உங்களை அவங்களுடைய முகத்துல வந்து ஒரு ஒன்று வச்சு மறைச்சிருவோம், ஒரு பொருளை வச்சு மறைச்சிருவோம் சரிங்களா? இப்போ வந்து அவங்க சிரிப்பாங்களோ அழறாங்களோ அது அவங்களோட இஷ்டம். அவங்க சிரிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நீங்க பார்த்து சொல்லணும். ஆனால் வந்து ஹெட்செட் போட்டிருப்பாங்க. நீ வந்து ஒருத்தவங்க மட்டும்தான் அவங்க கூட வந்து இணைப்பில் இருக்க முடியும். அவங்க சொல்லலாம் அவங்கள்ட்ட, ஆனால் நீங்கள் வந்து எதிராளிங்க கிட்ட வந்து சொல்லாமல் சொல்லணும். புரியுதா? நீங்கள் மறைச்சிருக்கிற அந்த திரைக்கு என்ன வந்து பண்ணுறாங்களோ அதை நாங்கள் சொல்லணும். ஆனால் புகைப்படத்தை பார்த்து அதில் என்ன இருக்கோ அதை சொல்லணும். அது அவங்க புகைப்படத்துக்கு பின்னாடி முகத்தில் அவங்க என்ன செய்கிறாங்களோ அது ஒருத்தர் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுதான் இது செய்வினை. இந்த செய்வினை சுற்றில் வந்து ரம்யாவோட முகத்தை வந்து யுவராணி மறைச்சிக்குவாங்க. அவங்க என்ன செய் பாவனை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷி அவங்க கண்டுபிடிப்பாங்க. இதில் குறிப்பாக என்ன ஒரு விஷயம்னா, ரம்யா அவங்க எவ்வளோ வேணால் கத்தி சொல்லலாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி சொல்லலாம். ஆனால் வந்து கேட்காது அவங்களுக்கு, ரக்ஷா அவங்களுக்கு கேட்காது. ஏன்னா அவங்க காதில் வந்து ஹெட்செட் போட்டிருக்காங்க, அதில் வந்து பாடல்கள் போயிட்டுருக்கோம். நான் அவங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்காது. அதுக்கான எக்ஸ்பிரஷனை யுவராணி அவங்க பண்ணலாம். ஆனால் வந்து யுவராணி பண்ணுறதை வச்சு தான் வந்து ரக்ஷா கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து செய்வினை சுற்று. இந்த சுற்று வந்து குறிஞ்சி அணி எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த இன்னொரு இந்த நிகழ்ச்சியில் இந்த சுற்றில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 நிமிஷத்தில் 5 பாவனைகள் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த 2 நிமிஷத்தில் எத்தனை பாவனைகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதுக்கான மதிப்பெண் வந்து அவங்களுக்கு போயிடும். இதுதான் இந்த சுற்று. பார்க்கலாம். உங்களுக்கான முதல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோகமாக பார்க்குறேன். உங்களுக்கு டைம் போயிட்டே இருக்கு, நேரம் போயிட்டே இருக்கு. சோகமா இருக்கீங்க, சோகமா இருக்கீங்க. கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து சோகமா இருக்காங்க. வெட்கப்படுறேன். நீங்க வெட்கப்படுறீங்க. சரி, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து லட்சியா, நான் சிரிச்சிட்டே இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் சிரிச்சிட்டே இருக்கேன். சீக்கிரம். ஹாப்பியா இருக்கேன், ஹாப்பி சிரிச்சிட்டு இருக்கேன்,
நேரம் போயிட்டே இருக்கு. சிரிச்சிட்டு இருக்கீங்க? யா ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஆச்சரியமா பாக்குறேன் ரக்ஷனா, ஷாக்கிங்கா பாக்குறேன், ஆச்சரியமா பாக்குறேன். ஆச்சரியப்படுறீங்க? ஆ ஓகே சூப்பர். ஆச்சரியப்படுறீங்க? நெக்ஸ்ட் வந்து கோபமா பாக்குறேன் ரக்ஷனா. கோபமா பாக்குறேன், செம்ம கோபத்துல இருக்கேன், கோபமா பாக்குறேன். ரொம்ப கோபத்துல இருக்காங்க? ஆ ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப முல்லை அணி வந்து ஐந்து பாவனைகளை சொல்லி நாங்க கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி நாங்க இப்போ அவங்களுக்கு ஐந்து பாவனைகள் சொல்ல போறோம். கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்க அப்படின்றத நம்ம பாத்துடலாம் வாங்க. நான் திருப்பமா பாக்குறேன், தேடுறேன், திரு திருன்னு முழிக்கிறேன், திரு திருன்னு முழிக்கிறேன். முடிக்கல ஓவியா, திரு திருன்னு முழிக்கிறேன். முழிங்க முழிங்க திரு திரு. கடுப்பா இருக்கு, ஆச்சரியமா பாக்குறேன், திரு திருன்னு முழிக்கிறேன். குழப்பமா பாக்குறேன், யோசிக்கிறேன், உங்களுக்கான நேரம் அடுத்து. அடுத்து அடுத்து நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன், நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன், நான் பல்ல கடிக்கிறேன், நான் வந்து நாக்கு கடிச்சிட்டு இருக்கேன், நான் நாக்கு கடிக்கிறேன், நாக்கு கடிக்கிறீங்க. அடுத்து நான் அமைதியா இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன், போஸ் குடுக்குறேன், நான் அமைதியா இருக்கேன், சைலன்ட், அமைதியா அமைதியா இருக்கேன். ரெண்டு அணியா பிரிஞ்சு வந்து விளையாட போறோம். எங்க அணி தனியா, அவங்க அணி தனியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யார் தலையில அந்த கப்பு வைக்க போறாங்க, யார் வந்து அந்த பந்தை எடுத்து எரிய போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சுற்று. யார் எரிய போறா அப்படிங்கறது வந்து சாபுத்ரி போட்டு அதுல யார் தோக்குறாங்களோ அவங்க போய் அங்க நின்று தலையில கப்பை வச்சுக்கணும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எடுத்து அவங்க மேல பந்தை வீசணும். இதுதான் இந்த சுற்றோட விதிமுறை. விளையாட்டுக்குள்ள போயிடலாமா? இப்போ முதல்ல வந்து உங்க அணி விளையாடுதா இல்ல எங்க அணி விளையாடு? நீங்களே விளையாடுங்க, நீங்களே ஆரம்பிச்சிருங்க. 2 3 ஐந்து பந்துகள் வந்து ரொம்ப சிறப்பாக போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த கப்பை வந்து இவங்க அடிக்காத காரணம்னால இன்னொரு ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆறாவது பந்து, இந்த ஒரு வாய்ப்பு தான் என்கிட்ட இருக்கு, பார்க்கலாம். முடியும், போடுங்க போடுங்க, முயற்சி பண்ணுங்க. குறிஞ்சி அணியா யாருன்னு காட்டுற நேரம் வந்துருச்சு. என் கண்ணுக்கு சவரமா மட்டும்தான் தெரியுது. போடுங்க யுவராணி, போடுங்க, முடியும், போடுங்க போடுங்க. இப்போ வந்து சாபுத்ரி போட்டாச்சு, இப்போ வந்து அபிநயா தான் அங்கே போய் நிற்க போகிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பந்துகள் எரிய போகிறோம். அதில் எத்தனை பந்து போய் படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஐந்து பந்துகளில் வந்து ஒன்று நீங்கள் அடிச்சிருக்கீங்க, மீதி மூன்று வந்து அடிக்கலைன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு பந்து இருக்குது, இது நீங்கள் அடிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐயோ, இப்போ கடைசியாக ஒரு வாய்ப்பு முல்லை அணிக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி வாய்ப்பு, கடைசி பந்து பார்க்கலாம், அடிக்கிறீங்களா? இந்த நான்காவது சுற்று பந்தறிதலில் வந்து எதிரணி முல்லை அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் போன வாட்டி வந்து நாங்கள் செய்வினை அணியில் ஜெயிச்சிருக்கோம். ரெண்டு அணியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சளைக்காதவங்க அப்படின்றத தான் நான் காட்டியிருக்கோம். இவங்க ஒரு முறை, அவங்க ஒரு முறை விட்டு கொடுக்காம நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கலாம். முதல்ல அர்ச்சனா, உங்களுக்கு எப்படி போச்சு இந்த நிகழ்ச்சி? இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப உற்சாகமாக குதூகலமாக போச்சு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிறைய போட்டிகள் இருந்தது, ஆனால் எங்களுக்குள்ள பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக
ரசிச்சிருப்பீங்க அப்படின்ற சந்தோஷத்தோட அடுத்தவங்க கிட்ட கேட்டுலாம் என்ன நினைக்கிறாங்கன்னு. அபிநயா, இந்த நிகழ்ச்சி என்னை பொறுத்தவரையும் 16 தொடக்க விழா கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷம். அதில் நானும் சேர்ந்திருக்கேன், என்னோட குழுவினரும் சந்தோஷமாக கொண்டாடி இருக்காங்க. முக்கியமாக இந்த இடத்திற்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப சூப்பராகவே போச்சு. வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேனே சொல்லலாம். நானும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். ஒவ்வொரு சுற்றுகளும் வந்து ஒரு சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. எல்லா சுற்றுகளும் வந்து அவங்க ரொம்ப நல்லா விளையாடினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் அந்த பந்தெறிதல் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, ஏன்னா அது ஒரு சேலஞ்சுக்கான ஒரு விளையாட்டாகவும் இருந்தது. இப்போ எங்கள் தொகுப்பாளர்கள் வந்து நாங்கள் அப்பப்போ ஒப்பனை அலங்காரத்தில் மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் மொத்த பெரிய வந்து நான் இந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் பார்க்குறேன். அதுக்காக வந்து எங்கள் தொலைக்காட்சிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து நாள் ரொம்பவே நல்லா போச்சு எனக்கு. லட்சியாக சொன்ன மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே வந்து அந்தளவுக்கு ஒரே நாள் எல்லாராலையும் மீட் பண்ணிக்க முடியாது. எப்போவாச்சும் தான் அவங்கவுங்க வேலைக்கு வந்துட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஒரு குழுவாக வந்து சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க நினைக்கிறோம். இதே போல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் அனைவரும் சந்திப்போம். நன்றி.